Hi friends, Nan Nero. இலங்கையில் இப்பொழுது முட்டைக்கான தட்டுப்பாடு அதிகரிச்சிருக்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் முட்டை ஒன்று பொதுவாக நம்ம கடையில ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கு குறைவாக கிடைக்கிறது என்பது அரிதாக தான் இருக்கிறது மொத்த விலைக்கு வாங்குறவங்களுக்கு கூட ஐம்பது ரூபாய்க்கு தான் கிடைப்பதாக சொல்லப்படுது இந்த நிலைமையில மட்டக்களப்புல முட்டை ஒன்றை அறுபது ரூபாய்க்கு விற்ற வர்த்தகருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது இது பண்டிகை காலம் என்பதனால நுகர்வோர் அதிகார சபை இலங்கை முழுவதும் ஆங்காங்க பொருட்கள் மீதான விலைகள்ல விசாரணை நடத்தி வராங்க இந்த நிலைமையில தான் மட்டக்களப்பு போலீஸ் பிரிவுல பிரதேசத்தில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்று கட்டுப்பாட்டு விலையை மீறி அறுபது ரூபாய்க்கு முட்டை விற்பனை செய்த வர்த்தகரை ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்துமாறு மட்டக்களப்பு நீதிமன்ற உத்தரவிடப்பட்டிருக்கிறது மட்டக்களப்பு மாவட்ட நுகர்வோர் அதிகார சபை உதவி பணிப்பாளர் ஆர் எஃப் அன்வர் சதாத் தலைமையிலான குழுவினர் திடீர் சோதனையை நடத்தினாங்க இந்த சோதனையின் போதுதான் இவ்வாறு பிடிப்பட்டிருக்கிறாங்க இதன்போது அரசாங்கம் அறிவித்த முட்டையின் விலை ஐம்பது ரூபாவாக இருந்த போதும் அதனை மீறி வர்த்தகர் ஒருவர் அறுபது ரூபாவுக்கு முட்டையை விற்பனை செய்து வந்த நிலையில அவரை பிடித்ததுடன் அவருக்கு எதிராக உடனடியாக அன்றைய தினமே மட்டக்களப்பு நீதிமன்றத்தினால அபராதம் விதிக்குமாறு உத்தரவும் விடப்பட்டது இந்த நிலைமையில அவர் பிடிப்பட்ட அதே நாளை அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது இதேவேளை முட்டையின் கட்டுப்பாட்டு விலை ஐம்பது ரூபாவாக அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் மொத்த வியாபாரிகளிடமிருந்து ஐம்பத்தி எட்டு ரூபாக்கு தான் முட்டையை கொள்வனவு செய்ய வேண்டியுள்ளது அதனை அறுபது ரூபாக்கு விற்க அதிலும் லாபமாக ஐம்பது சதம் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லியும் தெரிவிச்சிருக்கிறாங்க இவ்வாறான நிலையில வாடிக்கையாளர்கள் அறுபது ரூபாக்கு முட்டையை விற்கும் போது கட்டுப்பாட்டு விலையை மீறி கூடிய விலைக்கு முட்டையை விற்றதாக நுகர்வோர் அதிகார சபை எமக்கு எதிராக வழக்கு தொடர்கின்ற போதும் ஒரு முட்டைக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தால் என்ன செய்வது எனவே முட்டை வியாபாரம் வேண்டாம் என முட்டை வியாபாரத்தில் ஈடுபட்ட பல வர்த்தகர்கள் முட்டை வியாபாரத்தை நிறுத்தியுள்ளனர் இதனால முட்டைக்கு பல மாவட்டங்களில் தட்டுப்பாடு நிலவுகிறதான சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது உங்களுக்கு அருகில் இருக்க கடைகளில் கூட நீங்க முட்டையை ஐம்பது ரூபாவுக்கு அதிகமாக பெற்றுக்கொள்றீங்களாக இருந்தால் அவர்களுக்கும் அபராதம் விதிக்கப்படலாம் என்பதான எச்சரிக்கையை நீங்க கொடுத்துதான் ஆக வேண்டும்